ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேட்டே விஷன். ஜிடெக் ரிமோட் கிட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரிமோட் கிட்டு வந்து நல்ல பெரிய டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து MP3 ப்ளே ஆகும் போது இது மாதிரி ட்ராக்கிங் லிஸ்ட்டோட ப்ளே ஆகுது. ஃபஸ்ட்டு ரிமோட் கிட்டாக அது இருக்குது. இப்போ MP3 ப்ளேயர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். MP3 ப்ளே ஆகிற டைமில் ஃபார்மெட் MP3னு வருதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், MP3 ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ளூடூத் மோடில் 5 சேனல் நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணுறோமோ அந்த சேனல்லாம் இங்கே வருது. 2 சேனல் 2.1 3.1 4.1 5.1. யூஎஸ்பி கிளிக் பண்ணால் பிசி ரீடிங் ஆகுது. ரீடிங் ஆகுது ட்ராக்கோட லிஸ்ட். இதில் ஃபைல்ஸ் என்ன ஃபைல்ஸ் நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் கொடுக்குற ஆப்ஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர் வேணாலும் நீங்களுக்கு வந்து ஃபோல்டராகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர் நீங்கள் என்ன சாங் வேணுமோ அதுமாதிரி ஃபோல்டராகவும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆக்சல்ல செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அவதார் மூவி பிளேயர் இருக்கு. உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் வந்தாவனே இங்கே AC3 ஃபார்மேட் வரும். இதுலேயே நீங்கள் ப்ளூ ரேலையோ சம் வேற எதுலோ இதில் நீங்கள் HDMI ஆப்டிகல் நீங்கள் எந்த இது கொடுத்தாலும் PC மாடல் ஒர்க் ஆகும். நீங்கள் டால்பி டீடெயில்ஸ் ஃபைல் கொடுத்தா மட்டும் தான் AC3 ஃபார்மெட்டில் ஒரிஜினல் 5.1 உங்களுக்கு வரும். HDMI 1, HDMI 2, HDMI 3, ARC சப்போர்ட் ப்ளஸ் கோஆக்சல். இப்போ ஆல்ரெடி நம்ம கோஆக்சலில் தான் நம்ம ப்ளூரே மூலமாக நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இதில் வால்யூம் பார்த்தீங்கன்னா 50 dB கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர், சப்வூஃபர், சரௌண்டு, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாமே இண்டிவிஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் பேஸ் ட்ரிபிள் ஒன்றும் இல்லை, ஆனால் இதில் வர பேஸ் ட்ரிபிளே வந்து கரெக்டாக மேட்சிங்காக வருது. நீங்கள் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு தனியாக நீங்கள் பேஸ் ட்ரிபிள் வைக்கணும் அவசியமே கிடையாது. இல்லை நீங்கள் ரொம்ப சில்னஸ் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேஸ் ட்ரிபிள் வச்சிடணும். சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேஸ் ட்ரிபிள் வைக்கணும். மூவிஸ் நல்லா நீங்கள் பார்க்குறீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் வேணும்னா நீங்கள் இந்த ட்ராக்கை நீங்கள் அப்படியே நீங்கள் கெய்னர் கூட தேவை, ஏன்னா கெய்ன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் வர லாஸ்ட் கிட்டில் வந்த மாதிரி இந்த அம்மிங் நாய்ஸ் அதெல்லாமே எதுவுமே இல்லாமல் ப்யூர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஜிடெக்கோட பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது இது. லாங் டிஸ்பிளே. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிடெக்கோட ப்ராசஸர். பவர் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு யூஎஸ்பியோட சாக்கெட்டு. இது வந்து 5 சேனல் அவுட்புட்டு, 5.1 அவுட்புட்டு. யூஎஸ்பி சாரி ப்ளூடூத்தோட ரிசீவரோட ப்ளக்கிங். ஏஆர்சி சப்போர்ட்டட் HDMI 3, HDMI 2, HDMI 1, ஒரு கோஆக்சல், ஒரு ஆப்டிக்கல் ஆக்ஸ் இன்புட். ஆக்ஸ் வந்து நம்ம டம்மி பண்ணி தான் வச்சுருக்கோம், நம்ம ஆக்ஸ் கொடுக்காத அளவுக்கு. இது வந்து லோ பாஸ் பவர் செக்ஷன் யூனிட்டு. இதில் வந்து 7 to 30 volt கொடுத்துருக்காங்க, பட் வந்து நீங்கள் வந்து 12 to 15 volt நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல கொல்தாக இருக்கும். இது வந்து 3.3 ரெகுலேட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த டால்பி டிடிஎஸோட ப்ரெஷர். இது வந்து ஆப் ஆம் செக்ஷன், ஒரு சேனலுக்கும் வந்து செக்ஷன் கொடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. இதோட கெயின் எல்லாமே வந்து பக்காவாக கிளாரிட்டியாகவும் நல்லாவும் இருக்குது. இதுக்கேற்ற மேட்சிங்கான ஒரு ஆடியோ போர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மினி தியேட்டர் வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிஎஸ்பி டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வந்து சேம் இதே இல்லை, சின்ன டைப்பில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. யூஎஸ்பி ப்ளே பண்ணுறப்ப தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளுக்கு. நீங்கள் செலெக்ஷன் வேணால் என்ன வேணுமோ நீங்கள் வால்யூம் வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் ரேஞ்செலாம் நீங்கள் அப் பண்ணுற மாதிரி டவுன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம்.
இந்த கிட்டு பற்றி உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில் வேணுன்னா இதோட கேட்லாக் கொடுக்குறேன், வேணுற பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருந்த டிஎஸ்பி கிட்டு வெர்ஷன் 3 வந்து அந்த HDMI ஆப்டிகல் கோஎக்ஸர் டிகோடர் வந்து வருது, டிஎஸ்பி டிகோடர் வந்து வருது. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10-15 நாளில் கண்டிப்பாக நம்ம கைக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், உங்களுக்கு வேணும்னா கான்டெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த டைம் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் வந்திருக்கும், முன்னாடியே வேணாலும் சொல்லி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். புக்கிங் பண்ணதுனாலும் முன்னாடியே உங்களுக்கு வந்து வந்தவொடனே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குறேன். தேங்க்யூ வாட்சிங்.